check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹிந்தி மூவியான ஹேட் ஸ்டோரியோட தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தமிழ் டப்பு பண்ணி இப்போ விஜய் சூப்பரில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்ன பார்க்கலாம். தன்னோட அண்ணன் இறந்து போனதால் அவரோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவரோட தம்பியான சர்மன் ஜோசி பார்த்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட டீல் பேசுறதுக்காக இன்வைட் பண்ணுறாரு. அதேமாதிரி டீலும் பேசுறாரு. ஆனால் சர்மன் ஜோசி அந்த டீலுக்கு ஒத்துக்காதால அந்த பெரிய பிஸ்னஸ்மேன் அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன டீல் நடந்துச்சு, எதனால் அவர் பழி வாங்கணும் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட லீட் ரோலாக சர்மன் ஜோஷி பண்ணிப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதித்யா அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜரீன் கானோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜியா அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. சரி, படத்தோட பாசிஷன் நடி நடி பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நபர்களுக்கிடையே நடக்கிற ஒரு கேமை தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய அளவில் சுவாரஸ்யம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிப்பாங்க. அதனால் அந்த சீனுக்கான இன்டென்ஸே கொடுக்காது. இதை தாண்டி படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான கான்செப்ட் கூட சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட்டும் சரி ரொம்ப ஒரு மோசமாக தான் பண்ணியிருப்பாங்க. படத்தோட 20 நிமிஷத்துலேயே ரெண்டு சாங் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத போர்ஷன்லாம் சாங்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு த்ரில்லர் மூவி. அதெல்லாம் தாண்டி படத்தோட கேரக்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பி கிரேட் மூவிஸில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் இருக்குமோ அந்த மாதிரியான வடிவமைப்பை தான் இந்த படத்தில் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, படம் ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஸ்மாரான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு. அதனால் 18+ இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள்.